கருவித்தானுங்கள் குருநாதன், நகரியின் தலைவைத்தானுங்கள் குருநாதன், என்னை பிதா குருவானானுங்கள் குருநாதன், அவனை எல்லாம் ஆட்சி வைத்தானுங்கள் குருநாதன், என்னை வினை நோக்கி விட்டானுங்கள் குருநாதன், மூவருக்கும் அறிய வைத்தானுங்கள் குருநாதன், சமயமில்லாத எங்கள் குருநாதன், தத்துவாம் இதுவென்றான் எங்கள் குருநாதன், எங்கள் குருநாதன், நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மரபேலடி கிரியே இரவு பகல் தானே கொடி ஆன்மா அழியாதென்று அன்றனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவே நோடி கிளியே தேவர் சிறை வீட்ட செல்வன் திருவடிகள் காவலன காமடி கிளியே கவலையெல்லாம் போகுமடி பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவமோ நாங்களடி கிளியே நல்லூர் அறுமுகம் தஞ்சமடி சுவாமி ஜோகநாதன் சொன்ன திருப்பாடல் பத்தும் பூமியில் சொன்னானோடி கிளியே பொல்லாங்கு தீருமடி கிளியே பொல்லாங்கு தீருமடி அழியுனக்கு வந்திடுமே வந்துன்னடியடைந்த மெய்யடியார் வருத்தமெல்லாம் வெந்து ஓம் வண்ணம் மிகு கருணை நீ அளித்து அந்தேட்டு அடியேனும் நடிக்கு வந்தே கருணை வழங்காய் நடிக்கு குடியிருக்குள்ளவா வணக்கம். இன்று காலை யோக சுவாமிகளுடைய வில்வமரத்தடியில் இருந்து தியாகனம் செய்த சுவாமிகளுடைய இடத்தில் நின்று அதிகாலை 3 மணிக்கு இந்த பூஜை வழிபாடுகள் நடைபெற்று இப்பொழுது தீபாராதனைகள் எல்லாம் நடுசிறப்பாக நடைபெற்றது. அந்த வகையிலே உலகம் எங்கும் வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் இந்த யோக சுவாமிகளுடைய வழிபாடுகள், நச்சிந்தனைகள், பாடல்கள் எல்லோரும் முனைந்து இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல சர்வமத அமைப்புகள் இருக்கிற பிரமர்கள் கூட சுவாமிகளை வழிபட்டு சென்றிருக்கிறார்கள். உலகமே வியக்கத்தக்கக்கூடிய நன்மையில் கூட வெளிநாட்டு வெள்ளைக்காரர்கள் கூட சுவாமியை வழிபட்டு அவருடைய அனுக்கிரகங்கள் கிடைத்து எங்களோட இலங்கை திருநாட்டுக்கும் தனது புகழையும் சமய வழிபாடுகளையும் செய்து நல்லூரான் திருவடி நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லா மரப்பினடி என்று சுவாமியின் பார்க்கும்படி சில்லப்பா சுவாமிகள் யோக சுவாமிகள் இந்த மண்ணிலே தியானம் செய்து அவர்கள் எங்கள் மக்களுக்காகவும் தங்கள் சமயத்துக்காகவும் தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய நல்வழிகாட்டல்களை உருவாக்கி சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த இளைஞர்கள் இந்த நாட்டிலே சமய கலாச்சாரங்களிலும் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இளைஞர்கள் மாதிரி இளைஞர்கள் உருவாக வேண்டும், நல்ல சமய பணிகளை செய்ய வேண்டும், மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். நாட்டுக்கும் சமயத்துக்கும் சுகாதாரத்துக்கும் கலாச்சார பண்பாட்டு உரிமையங்களையும் நாங்கள் பேண வேண்டும். அதுதான் நமக்கு இந்த நாட்டிலே நாங்கள் சட்டத்தை மதித்து நடக்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு சிறப்பாக இந்த பூஜைகள் இதுகள் நடைபெற்றது. விவரத்தடியிலே காலை அதிகாலை 3 மணிக்கு சுவாமிகளுடைய திருப்படம் வைத்து நாங்கள் பூஜித்தோம். அந்த வகையிலே பின்னேரம் நாங்கள் 7 மணி அளவு மட்டும் இந்த பூஜைகள் நடைபெறும். சுகாதார முறைப்படி மக்கள் வந்து வழிபட வேண்டும். சுகாதார நன்றி இப்பொழுது COVID-19 காரணங்களுக்குனால நாங்கள் அந்த சட்டங்களை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். சமய கலாச்சார பண்பாடுகள் எல்லாம் நாடு முழுவதும் நடைபெறுகிறது. சுகாதார முறைப்படித்தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இந்த நல்லூர் தேரடி இளைஞர்கள் யோகசுவாமி இளைஞர்கள் மன்றம் இந்த சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இளைஞர்கள்லாம் முக்கியமாக இருந்து ஆர்வமாக பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் சந்தோஷப்படுகின்றேன். சில 63 நாயனார் மடத்தில் இருக்கின்ற யோகா மண்டபத்திலேயும் அந்த சுவாமிகளுடைய பூஜைகள் நடைபெறும். இன்று தீபாராதனை பூஜைகள் சிறப்பாக நடைபெற எம்பெருமான் திருவருள் கூற வேண்டும். எல்லோரும் இன்பிட்டு வாழ ஒரு கொள்ளாப்பும் இல்லை. இப்போவும் இந்த காரியம் நாம் அறிந்த முயன்று பெரியோர்கள் சொல்லிய வழியில் நாங்கள் நடக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டு நடைபெறுகிறேன். நன்றி. ஐம்புலந்த அருளாளர்